நோபல் பரிசு போன்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கான பரிசு பெற்றவர்களோட விவரம் வெளியாகும்போது இதுக்கெல்லாம் இந்தியர்கள் தகுதியே இல்லையான்னு நமக்கு ஆதங்கம் வரும் நவீன உலகத்தை செதுக்கிய சில முக்கிய கண்டுபிடிப்புகளில் இந்தியர்களுக்கும் இடம் உண்டு ஆனால் நம்மள பல பேருக்கு தெரியாத அப்படி இந்தியர்கள் இந்த உலகுக்கு கொடுத்த சில பெருமைக்குரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று பருத்தி இன்னைக்கு உலகமே பெருமிதத்தோட உடுத்துறது பருத்தியால் நெய்யப்பட்ட காட்டன் ஆடைகள் தான் ஐரோப்பியர்கள் விலங்குகளை கொண்டு அதோட தோள்களை ஆடையாக உடுத்தினப்ப பருத்தியை பயிரிட்டு அதிலிருந்து இலையை எடுத்து ஆடைகள் நெய்து அணிந்த நாகரீக மனிதர்கள் இந்தியர்கள் சிந்து சமவெளி நாகரீக காலத்திலேயே பருத்தி விவசாயம் நமக்கு கைவந்த கலை அந்த பஞ்சில் இருந்து எடுத்து ஆடைகள் நெய்யிற நெசவுக்கலையும் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படிதான் வேட்டியும் புடவையும் நம்மளோட பாரம்பரிய ஆடைகளாக மாறுச்சு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி நவீன ஆடையா நாம அறிமுகம் செஞ்ச காட்டன் ஆடைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நவீன ஆடைகளாக உலகெங்கும் அணியப்பட்டு வருது பட்டன் பட்டனுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நாகரீகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உருவாகி இருக்காது உடைகளை நவீனமாக மாத்தினது இந்த பட்டன்கள் தான் இந்த பட்டனை கண்டுபிடிச்சதும் நம்ம முன்னோர்கள் தான் சிந்து சமவெளி நாகரீக நகரமான மொகஞ்சதாரோல தான் முதன் முதலாக பட்டன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அங்கே நடைபெற்ற அகலாய்வுகளில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டன்கள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க தமிழகத்திலையும் அப்படி சில இடங்களில் அகலாய்வு செய்யும்போது பட்டன்கள் கிடச்சிருக்கு